குறைந்த வந்து அவங்க வந்து உச்சந்தலை கொண்டு போயிட்டு இது பண்ணிக்குவாங்க பிளட்ட வந்து சரி பண்ணிக்குவாங்க அதனால அவங்க வந்து அவங்க இளமையாகவே இருப்பாங்க பிறந்த குழந்தை எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நான் அது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் குழந்தை பிறந்த மாதிரி நான் வந்து ஒன்றும் இல்லை என்னோட ஒரு பத்து வருஷம் முன்னாடி உள்ள ஃபோட்டோ பாருங்க இப்போ பாருங்க நான் இப்போ இளமையாக இருக்கேன் மூணு மணிக்கு என்ன யார் சார் வெளிப்படுவோம் என்னைக்கே ஒரு நாள் டயர்டாக வரும்ல ஆனதே இல்லை கரெக்டாக மூணு மணிக்கு அலாரம் வச்சா கூட எந்திரிக்க முடியாது யாரோ தூக்கி உட்காட்டாக மாதிரி உட்காந்துருப்பேன் எனக்கு ஒரு அம்மா சொல்றாங்க ஒன்றும் இல்லைங்க என் ட்ரெஸ்ஸை கழட்டணும் அவர் தண்ணி வந்துடுது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிறாங்க அப்போ நான் வர சொன்னேன் நேற்று ஒரு மூணு பேருக்கு அந்த இடுப்பொலி சரி பண்ணேன் இங்கே மூணு பேரும் லேடிஸ் தான் வந்துடும் மூணு பேருக்கும் சரி பண்ணி அமிச்சேன் நிர்வாணமா போய் சூரியனை பார்க்கணும் அது வந்து எவ்வளவு பேர் அது ஒதுக்கறங்களோ ஒதுக்கலயே தெரியல இப்ப சுத்தி வீடு இருக்க முடியலனு வந்துங்க அந்த காத்துல எல்லாமே அது பண்ணாங்க குளிக்கும்போது காவேரி ஆற்றல குளிச்சாங்க அந்த பக்கம் அந்த பக்கம் போயிடுங்க நீங்கனா இந்த மேற்குத் தொடர்ச்சி மலையில மட்டுமே இருக்கிற சில சித்தர்களை நீங்க சந்திச்சதாவும் அவங்கள்ட்ட சில விஷயங்கள் கத்திட்டதாவும் சொல்லப்படுது வந்து எப்ப சந்திச்சீங்க அவங்க நான் வந்து திருச்சியில் சொன்னேன்ல சார் எங்கள் வாத்தியார் ஒரு பெரிய சித்தர் அவர் மூலிமா எனக்கு நிறைய சித்தர்கள் அறிமுகமானாங்க அதுக்கப்புறம் வந்து நான் திருவண்ணாமலை வந்து அப்போ அடிக்கடி போவேன் திருவண்ணாமலையில் எனக்கு நிறைய சித்தர்கள் தெரியும் அதுக்கப்புறம் வந்து நான் ஷூட்டிங் போகும்போது எங்கெங்கெல்லாம் சித்தர் சமதி இருக்கோ அங்கெல்லாம் போவேன் நான் கே முதல்ல ஷூட்டிங் போகிறதுனால எங்கள் சித்தர்கள் சமாதியாக இருக்காங்க அப்படி தான் அங்கே தான் போவேன் அங்கே உட்கார் வேணாம் உட்காந்துட்டமுன்னா உட்காந்து பேசுவேன் ஸோ அவங்களுக்கு தெரியும் நம்மளோட வேவ்ஸ் அவங்களுக்கு தெரியும் அவங்களோட வேவ்ஸ் நமக்கு புரியும் ஸோ அதனால் அங்கெலாம் போய் உட்காருவேன் அவங்கெல்லாம் சொல்லி கொடுத்தது தான் ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் அப்போ வந்தே நான் ஒழுக்கம் பார்த்தேன் அதாவது அந்த காலத்துலேயே வந்து எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் சினிமாவில் உங்களுக்கு தெரியும்ல எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் நான்லாம் மாஸ்டர் ஆகும்போது எனக்கு வந்து அப்படியே ஒரு பாத்ஷா ஒன்னா அதை வாங்கி கொடுத்தோம் ஏன்னா பிராந்தியம் ஏதோ வாங்கி கொடுப்பாங்க குடிங்கன்ட்டு நான் குடிக்கவே மாட்டேன் தொட கூட மாட்டேன் ஏன்னா சும்மா தான் வாங்கி கொடுத்தாங்க ஆனால் நம்ம உடம்பு எடுத்துக்கணும் அதனால எனக்கு இந்த மாதிரி எங்கே போனாலும் சரி சித்தர் உதாரணத்துக்கு கல்கத்தான்னு நினைக்கிறேன் கல்கத்தாவில் ஒரு கோயிலுக்கு போகிறோம் அதில் என்னென்னா இவ்வளோதான் ஓல்ஸ் இருக்கும் சார் அது உள்ளே படுத்துட்டு தான் போகணும் மினுந்து நடந்துலாம் போக முடியாது படத்துல போகும்போது எனக்கு முன்னாடி ரெண்டு ஃபைட்டர்ஸ் போகிற மாதிரி போயிட்டு திரும்பி வந்தாங்க ஐயோ நான் ஏன்னா திருப்பி வந்தாலும் நம்ம அவங்க பின்னாடி வரணும் அப்படி வரணும் என்னென்ன பயமாக இருக்கு நான் பயப்படலை உள்ளே போனேன் கடைசிக்கு உள்ளே போனேன் அங்கே ஒருத்தர் உட்காந்துருந்தார் உட்காந்து விளக்கேற்றிட்டு அது இருந்தார் அவட்ட ஒரு மணி நேரம் உட்காந்து அவட்ட தியானம்லாம் பண்ணிட்டு இது மாதிரி நிறைய இடத்துல நான் வந்து சித்தர்கள் சந்திப்பேன் ஸோ ஏதோ நமக்கு நம்ம என்ன தேடுறோமோ அது நம்மளை தேடி வரும் என்ன நினைக்கிறீங்களோ அது அவங்களை தேடி வரும் உண்மையாக தானே இப்போ நம்ம ஒரு கார் இது கார் வேணும் அப்படின்னு நம்ம அதே கேட்டோம்னா அது கண்டிப்பா என்னைக்கு வர கிடைச்சோம் அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன மாதிரி கனவு காணுங்க இது மாதிரி நான் வந்து எனக்கு சித்தர்கள் தொடர்பு வேணும் எனக்கு வந்து அவங்க எனக்கு இந்த சண்டை கலையில் ரொம்ப தீவிரமா இருந்தேன் எனக்கு சண்டை கற்றுக்கணும் ஏன்னா என்ன தலையெல்லாம் அடிச்சு என்ன கொம்பை தொடடாது நான் தான் கம்புக்கு ராஜாங்கிறதுக்கு மாதிரி வா வாங்கினேன் இன்னைக்கு வந்து சத்யராஜ் சார் ஒரு பேட்டியில் ஜாகவர் தங்கத்துக்கு மிஞ்சி சிலம்பி சந்தோக ஜாகவர் தங்க அடிக்கிற மாதிரி அடிக்க முடியாதுங்கிறார் எழுபத்தி ரெண்டு வயசுலங்கிறாரு இந்த பேர் வந்து உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கு எனக்கு மட்டும் நமக்கு மட்டும் தமிழ்நாடு மட்டும் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குன்னா அது வந்து என்னோட தேடல் தான் இன்னைக்கு வரைக்கும் நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் நான் சித்தர்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன் மேற்குமலை தொடர்ச்சியில் இமயமலை வரைக்கும் நான் வந்து போய் சித்தர்களை பார்த்துருக்கேன் அதான் உண்மை சார் இப்பவும் சித்தர் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்றீங்க அந்த சித்தர் என்ன அது ஒன்றும் இல்லை ரொம்ப ஒழுக்கமா இருந்தால் தான் சித்தர் வரும் ரொம்ப நியாயமா இருக்கணும் அதுதான் சார் சித்தர் வழிபாடு வேற ஒன்றுமே இல்லை எவனுக்கும் துரோகம் பண்ணுறேன் சித்தர் உங்களை தேடி வருவார் நம்ம அதுக்கான இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு என்ன வாசம் வச்சா ஆமா சார் கிட்டத்தட்ட கோயிலுக்குள்ளே வந்த மாதிரி தான் இருந்தது அப்போ எங்கள் வீட்டில் சித்தா இருக்காங்க அர்த்தம் எல்லா வீட்டுக்குள்ளே நீங்க போகும் இந்த வாட வராது பெரிய லட்சாபி கோடீஸ்வரன் வீட்டுக்குள்ள வராது எங்கள் வீட்டில் வரது எல்லாமே சொல்லுவாங்க பெரிய பெரிய தயாரிப்பாளர் நடிகர்கள் எல்லாமே எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்துட்டு வரவங்க சொல்லுவாங்க என்னங்க உங்க கோயில் வீட்டில் இருந்தால் கோயில்களும் அந்த மாதிரியே இருக்காங்க ஏன்னா சித்தர்கள் இருக்காங்க அவர் இருக்காரு ஏன்னா எனக்கு தெரியும் சார் மூணு மணிக்கு என்ன யார் சார் வெளியிடுவாங்க என்னைக்கே ஒரு நாள் டயர்ட் வரும்ல ஆனதே இல்ல கரெக்டா மூணு மணிக்கு அலாரம் வச்சா கூட எந்திரிக்க முடியாது யாரோ தூக்கி உட்கட்டாந்து கரெக்டா திருச்சி இருக்க அப்போ என்ன யாரோ எழுப்புறாங்கல்ல எனக்கு யாரோ சப்போர்ட் இருக்காங்களா ஏன்னா நான் என்ன நேரில் பாக்கல பேர்ல உணர்ந்து நேரில் பாக்கல இவங்கள எங்க ரூம்ல படுக்கிறாங்க பாக்கல அதே மாதிரி நான் இன்னொரு இதுல கூட சொன்னேன் எங்க வீட்டுக்குள்ள வந்து பன்னெண்டு மணிக்கு மேல ஏதோ சவுண்ட் வரும் ஸோ நான் எழுதிருச்சு எழுதுவேன்ல எழுதும் சவுண்டு வரும் எனக்கு என்னடா எனக்கும் என்னன்னே பயம் வந்துருக்கேன் பயந்துட்டு ஆறுரூவா கத்திலாம் தூக்கிட்டு வந்திருக்கேன் யாரோ வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க போட்டுருக்கேன் ஆனால் அப்போ எல்லா பக்கமும் பூட்டியிருக்கோம் ஓ ச அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாரி சொல்லி கேட்டு போய் உள்ளே படுத்துவேன் ஏன்னா எந்த நேரத்துக்கு நம்ம வீட்டில் யாரும் இருக்காங்கிறது நமக்கே புரிஞ்சிருச்சு அதனால நான் அது வந்து அவங்கக்கிட்ட எல்லாமே நான் கேட்க முன்னாடி அவங்க தராங்க நான் கேட்கறது கூட இப்ப இல்ல அவங்களே சொல்றாங்க இந்த மாதிரி சொல்லு இந்த மாதிரி சொல்லுங்கிறாங்க நான் யாருன்னா சொன்ன சிங்கப்பூர்ல இருந்து அம்மா வந்தாங்க அவங்களுக்கு கேட்டேன் ஐயா அவர் சொன்னார் சொல்லு அப்படின்னாங்க உடனே சொன்னேன் நம்ம ரெண்டு வேட்டி லைனில் வந்திருக்காங்க இப்போ அவங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக சரி அவங்களுக்கு அது மாதிரி நிறைய பேர் நேற்று அமெரிக்காவில் வந்து ஒருத்தங்க வந்தாங்க எல்லாமே வந்து சில விஷயங்கள் சொல்ல சொல்லுவேன் சில சிலும் சொல்ல வேணான்றாரு அவ்வளோ தூரம் வந்திருக்காங்க நம்ம சொல்லாமலும் இருக்க முடியாது நம்ம நினைக்கும்போது அவர் சொல்லணும் சொல்லாதுன்னு சொல்லாது அவ்வளோ நான் சொல்ல மாட்டேன் மற்ற விஷயங்கள் சொல்லுவேன் அவங்க வேறு ஒன்று கேட்டிருப்பாங்க வேறு விஷயம் சொல்லி அவங்கள சரி பண்ணி அனுப்பிச்சுடுவேன் நேற்று ஒரு மூணு பேருக்கும் அந்த இடுப்பொலி சரி பண்ணேன் இங்கே மூணு பேருக்கு லேடிஸ் தான் வந்துடும் மூணு பேருக்கும் சரி பண்ணி அனுப்பிச்சேன் அது மாதிரி வந்து அவர் நிறையா என் கூட இன்றைக்கும் இருக்கார் இருந்துக்கிட்டு இருக்காரு இப்பவும் இருக்கார் எப்பவும் இருப்பார் நான் நியாயமாக இருக்கிற வரைக்கும் இருப்பார் இல்லைன்னா அந்த கோயில் நான் வரும்போதே உள்ள உள்ள நுழைஞ்ச போய் ஒரு கூட வந்தவர்கிட்ட கேட்டேன் வந்து கோயிலுக்குள்ள போனோடனே ஒரு மனம் வருது அப்படின்னு சொல்லி இப்போ ஒன்று நான் சரி பார்த்தோம் ஒண்ணு கோயிலுக்குள்ள விளக்கு எரியுது அந்த எண்ணெய் எரியிறது சொல்லுது அப்புறம் பூவோட மனங்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு மனம் வருது இல்லை நம்ம வீட்டில் வந்து நீங்க இப்ப விளக்கு எரிக்கிறீங்க பூ வைக்க விளக்கு ஏற்றுறேன் நான் பூ இல்ல பாருங்கள் என்ன பூ இருக்கா பாருங்கள் பூ கிடையாது ஆ சரி இல்லாமலே அந்த மனம் வருது அப்படிங்க ஆ சரி நான் விளக்கு ஏற்றுறேன் விளக்கு காலையில் மூணு மணிக்கு ஏற்றிடுவேன் ஆ சரி மூணு மணி ஏற்றிடுவேன் டெய்லி ஏற்றிடுவேன் மூணு மணிக்கு ஏற்றிடுவேன் ஆனா எனக்கு தெரியாது அந்த வாசனை உண்மையாவே எனக்கு தெரியாது உங்களை மாதிரி யாருன்னா வரும்போதுதான் சொல்லுவாங்க ஏன்னா உங்க வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு கோயிலுக்குள்ள வந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு உண்மையிலேயே தெரியாது சத்தியமா எனக்கு தெரியாது வாசனை எப்படி எனக்கு தெரியல உங்களுக்கு தான் தெரியுது எனக்கு தெரியல நான் அனுபவிக்கலை அதனால எனக்கு தெரியல என்ன வாசனை வருதுன்னு தெரியல ஆனா பூ எல்லாம் இல்லை இருக்கு அந்த மனம் ஆமா நான் வெள்ளிக்கிழமை தான் பூ போடுவேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பூ போடுவோம் இன்னைக்கு போடுவேன் என்ன சாயங்காலம் போடுவோம் இப்போ இல்ல இப்ப ஒரு பூ கொடுக்காரு அது மாதிரி இன்னொன்னு சொல்லியிருந்தீங்க சார் ஏற்கனவே உங்களோட பெட்ல வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தான் மாஸ்டர் செக்அப் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க நான் வந்து நாற்பது வயசுக்கு மேலயே வருஷ வருஷம் சொல்றேன் பண்ணா போதுமா அப்படிங்கிறது பிளஸ் சார் எனக்கு தெரியும்ல என்ன சொல்றாங்க டாக்டர்லாம் என்ன சொல்றாங்க நாற்பது வயசுக்கு மேல துணையோட போங்க அறுபது வயசுனா படிக்கட்டாரங்க கூட இறங்க பின்னாடி வந்து சாஞ்சிடாதீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் இல்லை நான் ஜம்ப் பண்ணி தான் போறேன் படிக்கிறது போல ஜம்ப் பண்ணி தான் போவேன் ஜம்ப் பண்ணி தான் ஏறி வருவேன் எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு அப்போ எனக்கு வந்து எனக்கு உடம்புல நோய் இல்லைன்னு ஆனால் நான் வந்து செக் பண்ணுவேன் வந்து சுகர் இருக்கா பிபி இருக்கா செக் பண்ணுவேன் செக் பண்ணும்போது டாக்டர்லாம் சொல்லுவேன் அப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஆர்ட்டுக்காக போய் பார்த்தேன் நம்ம ஆர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தேன் அவர் சொன்னா நான் நூறு வயசா இரநூறு வயசு இன்னும் இரநூறு வயசா உனக்கு ஆர்ட் பிரச்சனையில போ நல்லா இருக்குன்றாரு எலும்புக்கு ஒரு மிஷின் இருக்கு தெரியல அதை வச்சு பார்த்தேன் நானும் என் கூட ஒரு நண்பர் வந்து வச்சு பார்த்தோம் அவரு கிளமாயமா இருக்கு அவருக்கு முப்பத்தோரு வயசு எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அவர் லூஸா இருக்கு அவர் சொன்னா என்ன உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அவருக்கு டையா இதாக இருக்கு அப்படின்னாங்க அது மாதிரி எனக்கு எல்லாமே டை இருக்கு ஸ்ட்ராங்கா அது எப்படி வேணுமோ அதுக்கான தேவைகள் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கனால எனக்கு அதெல்லாம் தேவைகள் கரெக்டாக இருக்கு இத்தனைக்கு உங்களுக்கு ஏற்கனவே சண்டை பயிற்சி நிறைய அடிகள்லாம் கூட பட்டிருக்கும் நிறைய ஆயிடுச்சு சார் முட்டி ரெண்டு வாட்டி உடஞ்சி இந்த பக்கம் முட்டி உடச்சு கேச்சு ஜவ்வ கிழிஞ்சி கழுத்து உடஞ்சி இடுப்பு எல் ஒன்று எழு டூ எல் ஃபோர் உடஞ்சிச்சு எல்லாமே அடிபட்டு உடஞ்சி இடம் தான் எல்லாமே இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கு காரணம் வந்து அந்த உடற்பயிற்சி அந்த உடற்பயிற்சி சாப்பாடு ஒழுக்கம் சார் மேக்சிமம் ஒழுக்கம் நான் வந்து அது என்னமோ தெரில எனக்கு அம்மா வந்து அந்த சாப்பாடு கொடுக்குற பாக்கியம் அவங்க கிடைக்கல அதுக்கப்புறம் நானாக தான் சமையல் பண்ணி நானாக தான் சாப்பிட ஆரம்பித்தேன் அப்போ கூட நான் வந்து ஒரு பாட்டி குன்றத்தூரில் மாரியா ஆயினி அவங்க பேர் மாரிய ஆயி அவங்களே என்னை கூப்பிட்டு இட்லி கொடுப்பாங்க எங்கிட்ட தான் அரிசி வாங்க வருவாங்க கடையில் அவங்க கொடுப்பாங்க இன்னும் பாருங்கள் ஐம்பது வருஷம் ஆச்சு நான் என்ன வச்சுக்கந்தேன் அந்த ஆயா பேட்டவன் மாரியாயின்னு பேர் வச்சுக்க பாருங்க என் படத்தில் ஒரு கேரக்டரே மாரி ஆகின்னு வச்சுருக்கேன் ஏன்னா உணவு கொடுத்தவங்களும் மறந்துடக்கூடாது சார் வாழ்க்கையில் ரெண்டு இட்லி கொடுத்தா கூட அதை நான் மறக்கவே இல்லை அதனால் அது நன்றி மறக்க அந்த நன்றிலாம் மறக்காம இருக்கறதுனால எனக்கு வந்து எல்லாமே வந்து என் கூட எல்லா தெய்வமும் என் கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து அப்படி தான் இருக்கணும் ஏன்னா என்னைக்கு வந்து தர்மம் போதோ அன்னைக்கு வந்து உலக அழிஞ்சிடும் வந்து ஒவ்வொரு பார்க்கறோம் அன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலலாம் என்னென்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கறோம் அப்போ வந்து தர்மத்தை மீறிக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறோம் அது வந்து நம்ம தமிழ்நாடு தான் அவ்வளவு தர்மம் மீறல கொஞ்சம் அப்படியே கரெக்டாக தமிழ்நாட்டில் தர்மத்தோட இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நீ பாருங்க ஒவ்வொரு டெல்லி பாருங்கள் என்ன மாதிரி இது ஒவ்வொரு இடமும் பாருங்க அமெரிக்கா பாருங்க எல்லா இடமும் பாருங்க அப்போ வந்து இயற்கைங்கிறது வந்து ஒரு கடவுள் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆக இவங்களை எதுக்கவே முடியாது மனுஷனால எதுக்கவே முடியாது அமெரிக்கா ஓஹோ என்னெல்லாமோ கண்டுபிடிச்சிட்டாங்க சந்திரமில் கூட்டி போங்கிறாங்க ஆனா வந்து அழிச்சிருச்சு ஒண்ணுமே பண்ண முடியல சைனா நான் என்னாலுமே கண்டுபிடிச்சோம் தான் வெள்ளத்தை ஒன்றுமே பண்ண முடியல இயற்கையை எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியாது அதனால இந்த இயற்கையை நம்ம வந்து கடவுளா நினச்சி கும்பிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம இயற்கையில நம்ம ஒன்றும் பண்ணாது சூரியனும் நமக்கு தேவை சூரியன் வேண்டாம்னு சொல்றவங்களாம் நான் கூட பிடிச்சு போகிறான் சூரியன் நமக்கு வேணும் சூரியன் வந்து இல்லைன்னா உலகமே கிடையாது சூரியன் ஒரு நாள் ஒரு மாசம் உழைக்கலாம் கூட புழு பூச்சி கூட முளைக்க முடியாது ஸோ அந்த மாதிரி எல்லாமே நமக்கு தேவை அதாவது நம்ம பக்தியா சூரியன் வேணும்னா நம்ம மேல பண்ணணும் முடியும் கண்டிப்பா சார் அது பட்டா தான் நமக்கு வந்து சில சக்திகள் வரும் அதனால தான் வந்து நிர்வாணமா போய் சூரியனை பார்க்கணும் அது வந்து எவ்வளோ பேர் அது ஒத்துக்கிறாங்களோ ஒத்துக்கவே தெரியல இப்போ சுற்றி வீடு இருக்க முடியாதுன்னு வச்சுங்க அந்த காலத்துல எல்லாமே அது பண்ணாங்க இப்போ குளிக்கும்போது காவேரி அதுல குளிச்சாங்கன்னா அந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு துணியெல்லாம் எல்லாம் அப்போ கோமணம் தான் தான் கட்டி குளிப்பாங்க கோமத்தை கழிச்சி நிப்பாங்க நம்ம பாப்பா அப்படியே கோபத்தை கட்டி தியானம் பண்ணுவாங்க இப்போ நமக்குலாம் அது தெரியும் எதுக்கு இவங்க அம்மனமா நிக்கிறாங்க அப்படின்னு அப்போல்லாம் அவங்க சொல்லுவாங்க அம்மனத்துக்கு அது ஒரு இது சொல்லுவாங்க அப்போ நமக்கு தெரியாது விளையாட்டுக்குள்ள இப்போ நமக்கு தெரியுது ஓ இருக்கா நம்ம இப்ப நினைக்கிறோம் ஸோ அந்த இது நம்ம சொன்னா கூட இப்ப நம்ம தமிழ் நேரில் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா அது ஒரு பெரிய மருத்துவம் வந்து நிர்வாணமாக இருக்கிறது ஒரு பெரிய மருத்துவம் அது வந்து எல்லாராலும் இருக்க முடியாது யாரும் இருந்து இருக்கணுங்கிறது சொல்றாங்க அதெல்லாம் குளிக்கும்போது சொன்னேன்ல ஈரத்துண்டை உடம்பு எல்லாம் துடிக்கணும் சார் உள்ளங்கால் கொண்டு தேய்க்கணும் உள்ளங்கால் யாருமே தேய்க்க மாட்டாங்க இப்ப நம்ம குளிச்ச பறவை துண்டு துடைக்கணும் சார் அப்படி இல்லாமல் ஈரத்துண்டு வச்சுக்கணும் இல்லையா குளிக்கும் போதே நம்ம சோப்பிடும் ஈரத்துண்டு உடம்புல எல்லா இடத்துலயும் சார் உச்சந்தலை வரைக்கும் காது இது கண்ணு மூக்குப்பா எல்லா இடமே சார் நம்ம பல் முதற்கொண்டு ஈர முதற்கொண்டு உடம்பு உங்களுக்கு வந்து நரம்புகள் தூண்டப்படும் இளமையாவே இருக்கும் அதனால நீங்க ஈரம் இல்லாத துண்டுவைக்கும் ஈர்த்து துண்டு வச்சுக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் ஈரம் புணமா இருக்கும் ஈர ஈரத்துண்டு நம்ம சொல்றது பக்கம் எல்லாம் கேட்கும் நம்ம என்ன சொல்றோமோ அதெல்லாம் கேட்கும் இந்த விரலுக்குள்ள அந்த துண்டு போகுமா போகாது ஒரு மாதிரி ஈரத்து நம்ம உள்ள வச்சு தேய்க்கலாம் இந்த பக்கம் தேய்க்கலாம் எங்க எல்லா இடத்துலயும் ஈர துண்டு வரும் தண்ணிக்கும் அந்த ஈரத்துக்கும் ஒரு சக்தி அந்த சக்தியை நம்ம யூஸ் பண்ணணும் நான் என்ன சொல்லணும்னா இது கூட எனக்கு ஆரம்பத்துல தெரியாது இப்போ எனக்கு ஒரு இருபது முப்பது வருஷமா அது எனக்கு சித்தர்கள் சொன்னாங்க அதுக்கு முன்னாடி நான் திருச்சியில் காவிரி ஆதரவு குடிக்கும்போது எல்லாமே ஈர துண்டு வச்சு தான் குடிச்சு தொடச்சிட்டு இருப்பாங்க எல்லாமே தொடப்பாங்க இப்போ என்ன துண்டு கொடுத்து குளிப்பாங்க அதனால துண்டு ஈரமாயிரும் ஆமா அப்புறம் வேற வழி இல்லாம குளிச்சாங்க சிலங்க அது சித்த மருத்துவமா குளிச்சாங்க அந்த மருத்துவம் வந்து எனக்கு தெரிஞ்சதனால நான் அதை சொல்றேன் எல்லாருக்கும் நம்ம நேர்கள் வாதம் நேர்கள் நான் அதை சொல்றேன் என்னன்னா வந்து இது வந்து நல்லது நீ இதுல உங்களுக்கு என்ன லாஸ் என்ன லாஸ் இருக்கு சார் இந்த உள்ளங்கால் துடைக்கணும் சார் ஈர துணியை வச்சு உள்ளங்கால் துடைக்கணும் நான் துடைக்கிறா ஒரு நாள் சொல்லுங்க யாராவது ஒரு சொல்ல சொல்லுங்க நான் துடைக்கிறேன் அதுக்கு மருத்துவம் அந்த மருத்துவம் வந்து சரியாகும் நீங்க உடம்புல நோய் வரும் சுகர் வராது சார் நீங்க மென்னு சாப்பிடுங்க ஒரு சாப்பாடை நீங்க வந்து மென்னு சாப்பிட ஆரம்பிங்க உங்களுக்கு சுகர் பிபி வருதா கிளம்பு வராது தண்ணி கூட உள் நாக்க அந்த நாக்க உள்ள மடிச்சிடும் உள் நாக்குள்ள ஒரு ஒரு ஓட்ஸ் தெரியுமா ஓட்ஸ் இருக்கு ஆமா தெரியுமா அது உள்ள போனாதான் சித்தரா வருது இப்ப கண்ணு வழியாவோ காது வழியாவோ ஆசன வாய் வழியாவோ ஆன்குறி வழியாவோ காது வழியாவோ போனாலாம் இல்ல இது பக்கம் ஒரு ஓட்டம் இருக்கு அதுதான் உச்சாந்தள ஓட்டம் குழந்தைக்கு இருக்கும் அப்ப அந்த காலத்துல கழுகு மரம் ஏத்துனா இங்க இருந்து ஏத்தனா இங்க இருந்து ஏற்றி இல்லையா அதான் அது மாதிரி தண்ணி குடிக்கும் கூட அப்படி வரும்போது உமிழ்நேரத்தை வந்து நிறைய சொரணும் உமிழ்நேர் வந்து அமிர்தம் அந்த அமிர்தம் உடம்புக்குள்ள போகணும் அது யாரும் இல்லை கட கடனை குடிப்பாங்க எனக்கு பார்க்கும்போது வருத்தமா இப்படி குடிக்கிறாங்களே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவேன் குடிக்காதாங்க சார் வைத்தியகாரம் நினைப்பேன் என்ன இவன்டா பைத்தியகாரன் தண்ணி நின்று குடிக்கக்கூடாது சார் தண்ணி நின்று குடிச்சாலும் கிட்னி போயிடும் நீங்க நின்று எவ்வளவு வாட்டி தண்ணி குடிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு கிட்னி பாதிப்பு வந்துகிட்டே இருக்கும் உட்காந்து தான் குடிக்கணும் சாப்பாடு சம்பளம் போட்டு தான் சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டா இருக்கும் இல்லைன்னா கரெக்டா இருக்காது அந்த காலத்துல எல்லாம் பைத்தியக்கானம் இல்லை எங்க அப்பாவோ எங்க தாத்தாவோ சொன்ன பைத்தியக்கானம் இல்லை தரையில டைனிங் டேபிள் வச்சுன்னா தரையில தான் உட்காருவாங்க தரையில உட்கா அப்ப சுகர் இருந்துச்சா இருக்காது பிபி இருந்துச்சா பிபின்னு ஒன்று நோய் தெரியாது இப்போ தானே சார் தெரியும் தரையில மேல ஒரு இது போட்டுவாங்க அது பண்ண ஒரு குண்டி பலகைன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல கீழே உட்காறக்க தான் தரையில கொஞ்சம் பழகைய போட்டு அதுக்கு ஒரு பலகை போடுவாங்க போட்டு உட்காந்து சாப்பிடுவாங்க நானும் அப்படிதான் உட்காந்து சாப்பிடுவேன் இப்போ தரையில தரையில் உட்காரன்னு வச்சிக்கலாம் ஆனா அது வந்து எதுக்கு எல்லாமே மருத்துவம் எல்லாம் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க இப்போ அங்க பிரச்சனும் கோயில போய் பண்றோம் எதுக்கு பண்ணுறோம் என்ன என்ன வேண்டுதில்லை அங்க பிரசனம் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா எலும்பு நரம்பு சத அணுக்களுக்கும் பவாறு அதுக்குதான் அங்க பிரசனே வச்சாங்க யாரு இப்போ கும்பிடுறோம் அங்க போய் மசாஜ் பண்ண மாதிரியே ஆமா சார் நீ வாருங்க நான் சொல்லியே காமிச்சான்னு அங்க போய் பண்ணுங்க என்ன சார் ஆயிட போகுது உங்களுக்கு உளுந்து பண்றதுல என்ன இது உடம்புக்கு உங்களுக்கு நல்லதுன்னா உங்களுக்கு உடம்ப விட வேற என்ன சார் முக்கியம் எதுவுமே முக்கியம் கிடையாது இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு நேரம் உட்காந்து கால் வலிக்கங்கிறீங்க நானும் உங்க கூட தான் உட்கார்ந்துருக்கேன் நான் பத்மாசில அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அஞ்சு மணி நேரம் வருவேன் வஜ்நாசத்துல அப்படியே நாள் ஃபுல்லா கூட வருவேன் எனக்கு ஒன்னும் வராது ஏன்னா நான் அது தயாராகிட்டேன் அது மாதிரி எல்லாமே எல்லாம் செய்யும்போது ஜாகார் தங்குறது மாதிரி அவங்கள இளமையா இருக்கலாம் அது எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது ஆமா முப்பத்தி ஆறு வயசுல ஒருத்தருக்கு வந்து அந்த செக்ஸ் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி வந்தாரு அப்படின்னு சொல்லி அது வந்து நீங்க பேட்டில ஒண்ணு சொல்லிருக்கீங்க சார் இந்த இருபத்தி ரெண்டு வயசு கூட நான் செக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கல நான் செக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் நான் பண்ணவே இல்லை இது வரைக்கும் நான் பண்ணல ஒரு ஏழு வருஷம் ஆச்சு ஆனா நான் பண்ணா ரெண்டு மணி நேரம் எனக்கு விந்து விடாமலே என்னால செக்ஸ் பண்ண முடியும் இப்போ முடியும் ஆனா நான் பண்றதில்ல ஏன்னா அது இப்போ கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாச்சு நான் வந்து சிதர் வழிபாட்டில் இருக்கேன் எனக்கு வந்து இப்போ குழந்தை பிறந்த குழந்தை எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நான் அது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் குழந்தை பிறந்த மாதிரி நான் வந்து ஒன்றும் இல்லை என்னோட ஒரு பத்து வருஷம் முன்னாடி உள்ள ஃபோட்டோ பாருங்க இப்போ பாருங்க நான் இப்போ இளமையா இருக்கேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இளமையா இருக்கேன் இன்னொரு பத்து வருஷம் கிடஞ்சுமோ இன்னும் இன்னொன்று இளமையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கான இதுக்காக நான் வந்து அதை அது வேண்டாம்னு நினைக்கிறேன் அதுவும் நாற்பத்தாறு வயசு முப்பத்தாறு வயசுலாம் செக்ஸ்ல முடியலங்கிறது கொஞ்சம் அவங்களால பலகீனமா இருக்கு அதுக்கு நான் நிறைய சொன்னேன் மூலிகைகள் சொல்லியிருக்கேன் அதுக்கு வந்து சில எக்ஸைஸ் இருக்கு எப்படி கண்ணுக்கு எக்ஸைஸ் இருக்கு காதுக்கு எக்ஸைஸ் இருக்கு தலைக்கு எக்ஸைஸ் மூளை பயிற்சி இருக்கு உட பல்லுக்கு பயிற்சி இருக்கு உதடுக்கு பயிற்சி இருக்கு ஈர்களுக்கு பயிற்சி இருக்கு தொண்டைக்கு பயிற்சி இருக்கு கை விரலுக்கு பயிற்சி இருக்கு அது மாதிரி ஆண்குறிக்கும் பயிற்சி இருக்கு அந்த பயிற்சியை வந்து முறையா கத்துக்கணும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டாங்கன்னா அவங்களால முடியும் நம்ம ஓப்பனா இதை வந்து சொன்னா எல்லா ரவுடி பசங்களும் பொண்ணுங்களை தூக்கிட்டு துறச்சிட்டு போய் கடத்திடக்கூடாது அதனால நான் அதை சொல்ல மாட்டேன் நிறைய பேர் அதே சொல்றாங்க ஆண் குழந்தை பிறக்கணும் பெண் குழந்தை பிறக்கணும் சொன்னேன் அதுக்கே வந்து நிறைய பேர் அண்ணா இதெல்லாம் சொல்லாதீங்க நான் இதெல்லாம் தப்பு நான் தப்பு என்னன்றாங்க என்னடா அது இது வேற ஒரு பக்கம் அந்த பக்கம் ஒரு மாதிரி வருதே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து முதல்ல அவங்க தண்ணி அடிக்கிறவங்களா நல்லவங்களான்னு கேட்டு அதுக்கப்புறம் தான் நான் அந்த பயிற்சி கொடுப்பேன் இல்லைனா கொடுக்க மாட்டேன் இந்த விந்தணு வெளியான இருக்கிறதுங்கிறது அந்த இளமைக்கு ஒரு காரணம்னு சொல்றீங்க இல்ல சார் பொதுவா அறுபது வயசுக்கு மேல யாருக்கும் ரொம்ப வந்து வர அதுக்காக விவேகானந்தர் மாதிரி வந்து வெளியே செத்தம் போயிடுவாங்கல்ல அது ஒண்ணும் இருக்குல்ல ஆனால் நிறைய சித்தர்கள் வந்து செக்ஸ் பண்ணுவாங்க சித்தர்களே செக்ஸ் பண்ணுவாங்க விந்த உள்ளே வந்து அவங்க வந்து உச்சந்தலை கொண்டு போயிட்டு இது பண்ணிக்குவாங்க பிளட்ட வந்து சரி பண்ணிக்குவாங்க அதுக்கு வந்து சில மருந்துகள் மூலயமா ஆனா முப்பத்தாறு வயசு முப்பது விடாம இருக்கணுங்கிறதுலாம் அவசியமே கிடையாது அவங்க கண்டிப்பா அதுக்கு நான் வந்து எழுபத்தி ரெண்டு வயசுலாம் அதனால நான் எழுபத்தி ரெண்டு வயசுனா குழந்தைய ஒன்னா வயசுல இருந்து ஒரு இருபது வயசு வரைக்கும் வந்து விட மாட்டாங்க அந்த மாதிரி நான் டாக்டர்ஸ் நம்ம ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசு அதாவது ஒரு ஆள் வந்து தன்னோட இறுதி தலை வரைக்கும் கூட செக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி சார் பாக்கிறேன் பண்ணலாம் சார் அவங்க பண்ணணும்னா பண்ணலாம் இப்ப நான் நினைச்சா கூட பண்ணலாம் எனக்கு ஒன்னும் ஆட்சே பண்ணல பண்ணலாம் ஆனால் நான் வேண்டாம் நான் நினைக்கிறேன் எனக்கு எனக்கு தேவையில்ல நான் என் சித்தர்கள் சொல்ல இது சொன்னதுனால நான் அதை விரும்பல அவரு சொல்றாரு வேண்டாம் நீ வந்து இதுல என்னவும் என்னவம் கேட்டா அவர் என்ன சொல்றாரு நீங்க சமாதியா தான் ஆவிங்க என்ன எதற்கான இயற்கையான இல்லைன்னா ஒருவரோட செயற்கையாக யாராவது வெட்டினாங்க குத்துனாங்க அது வேற விஷயம் இல்லாத பட்சத்துல நான் வந்து தான் ஆவேன் அப்படின்றாங்க என்ன இப்பவுமே சொல்லுவாங்க சார் என்னோட ஃபோட்டோ வீட்டில் வச்சிருந்தா அவங்களுக்கு ரொம்ப லக் அடிக்கணும்னு நிறைய பேர் என் ஃபோட்டோ வாங்கி வச்சுட்டு போறாங்க அது வந்து நான் அவனும் பெரிய எல்லாம் கிடையாது சித்தர்லாம் கிடையாது ஆனால் ஏதோ சொல்கிறாங்க அது மாதிரி இருக்குது அப்படின்னால காலண்டர்லாம் போட்டிருந்தேன் முன்னாடி காலரெலாம் என் ஃபோட்டோ போட்டு தான் காலண்டர் போடுவாங்க அதெல்லாம் எல்லாரும் ஒரு வருஷம் காலண்டர்லாம் நேற்று ஒரு திருச்சியில் இருந்து வந்தார் உங்கள் காலண்டர் என்ன கொடுங்க அப்படின்னா காலண்டர் என் போடலையானே இப்படி நான் உங்கள் ஃபோட்டோவாக கொடுங்க அப்படின்னாரு வாங்கிட்டு போவேன் என்னன்னா அவர் சொல்கிறார் ஒரு காரணம் சொல்றாரு அவருக்கு அது பழிக்கிது அதனால் அந்த காரணம் ரெண்டாவது எங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் வந்துட்டு போனவங்களாம் பெரிய ஸ்டாராக இருக்காங்க விஜயா இருக்கட்டும் விஜயகாந்தாக இருக்கட்டும் நிறைய ஆக்டர்ஸாக இருக்கட்டும் நிறைய டைரக்டர் நிறைய பேர் எங்கள் வீட்டில் வந்துட்டு போயிருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவங்க எல்லாமே சொல்லுவாங்க ஏதோ சித்தர் இருக்கிறாங்கன்னு அது எனக்கு இந்த வீடு கட்டுறதுக்கு வந்து முதல் கல் எடுத்து வச்சது வந்து மஞ்சளா மேடம் அவங்க வந்து பீக்கில் இருக்கும்போது தான் எனக்கு வந்து வச்சாங்க ஏன்னா அவங்க என்ன ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அது வந்து பண்ணும்போது எங்க சித்தர் வந்து சொன்னாரு இந்த இந்த இடத்துல இப்படி கட்டுறா அப்படின்னு சொல்லி அவர் கட்டணும்னு சொல்லி கட்டின வீடு தான் அதனால அது நாற்பது வருஷம் ஆச்சு இந்த வீடு கட்டி நாற்பது வருஷம் ஆயிடுச்சு அதான் நீங்க சொன்ன மாதிரி வாசனை இருக்கீங்களா அவரு சொன்னதான் அது அப்படியே ஏதோ வந்துகிட்டே இருக்கா சார் தெரிஞ்சு இதுல இன்னொன்னு கேட்டலாம் சார் இவ்வளவு வயசானவங்களுக்கு அவங்களுக்கு நீங்க பண்ற அட்வைஸ் என்ன சரிப்பட்டார் செக்ஸாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க நீங்க கடைசரைக்கும் செக்ஸ் வச்சுக்கலாம்னு சொல்றாங்க நீங்க ஒரு அட்வைஸ் சொல்றதுன்னு என்ன சொல்லுவீங்க சார் அவங்க செக்ஸ்ல ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க அனுபவிக்கிற ஒன்றும் தப்பே இல்லை இது வந்து இயற்கை எ செயற்கை கிடையாதுல தான் ஆனா அவங்களால முடியுமா பாருங்க இந்த வயகரா மாதிரி மாத்திரை போட்டாங்கன்னா சீக்கிரம் போயிடுவாங்க மாத்திரைகள் என்னைக்கும் யூஸ் பண்ணக்கூடாது நீங்க அவங்களால முடியுமா முடியும்னா பண்ணலாம் இல்லைன்னா மூலிகைகள் இருக்கு அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் இப்ப வந்து எப்படி வயகராவா நம்புறாங்களோ வயகரான போட்டா நம்புறாங்களா ஒரு மணி நேரம் செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதே மாதிரி இந்த யோகாசனத்திலையும் சில மூலிகைகளையும் அது முடியும்ங்கிறது நான் நிரூபிச்சுட்டேன் என்னால எனக்கு எனக்கு தெரியும் எங்கிட்ட பலன் பட்டம் கணக்கான பேர் இருக்காங்க கேட்பாங்க அவங்க நான் சொல்லி கொடுத்துருங்க அவங்க நல்லவங்க இருந்தா மட்டும் அவங்க எனக்கு தெரியணும் அதாவது எங்க வாத்தியாரே வந்து எனக்கு சண்டை தரமாட்டார் சொல்லி தரமாட்டார் என நான் நல்லவனா கெட்டவனானே அவர் செக் பண்ணார் ஓ தண்ணி அடிக்கலை மற்றவங்க கூட ரவுடி மாதிரி சுத்தல ஓகே அவன் நல்ல அவன் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தாரு அது மாதிரி நல்லவங்களுக்கு தான் அந்த கலைகள்லாம் தர முடியும் சும்மா எல்லாரும் கற்றுக் கொடுத்து நாளைக்கு பெண்களுக்கு அதனால் பிரச்சனை வந்துருக்கல பெண்கள் தாய் மாதிரி பார்க்கணும்ல இந்த தாய்க்கு எதுவும் பிரச்சனை வந்துவிடல அதனால நான் அந்த மாதிரி இருக்கணும்னு மாட்டேன் எனக்கு கரெக்டாக எனக்கு தோணிச்சு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலானே நிறைய பேர் ஃபோன் பண்ணிவிட்டேன் டெய்லி ஃபோன் தான் ஒரு நூறு ஃபோனாக அது எனக்கு ஆனால் நான் நான் அவங்கள நேரில் முதல்ல பார்க்கணும் அப்போ இல்ல காசு நான் கொடுத்துறேன் நான் காசுலாம் அப்பாற்பட்டுதான் காசுக்கெல்லாம் நான் சொல்லித்தரல அது கூட ஒருத்தங்க சொன்ன வைரமே நான் அதே வந்து வேணாம் சொன்னேன் எதுக்கு நம்ம அதை வாங்கி வச்சு என்ன பண்ண போறோம் ஒன்றும் கிடைக்க போறது இல்லை என்கிட்ட எல்லாமே இருக்கு ஆட்டோ வந்து எல்லாமே கடவுள் கொடுத்துருக்காங்க எல்லாமே இருக்கு ஆயிரக்கணக்காக பரிசு இன்னும் இங்க இருக்கு கீழே வீட்டுல இருக்கு இந்த ரூம்ல இருக்கு அந்த ரூம்ல இருக்கு இன்னொரு மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கு எல்லாம் அவார்டா வாங்கி குமிச்சு வச்சிருக்காங்க இதுக்கு மேல எனக்கு என்ன சார் வேணும் இன்னொன்னு சார் அந்த ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னு சொல்றீங்க சார் வன சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா அது சாத்தியம் இல்லை அதே எப்படி அது மிருகம் சிங்கம் சிங்கம் யானை கூட எதுவுமே அது அவ்வளவு நேரம் பண்ணாது ஆமா அவங்களுக்கு தெரியாதுல்ல சிங்கம் யானைக்கு எல்லாம் தெரியாதுல்ல அது சார் சிங்கம் யானைக்கு தெரியாது சார் ஆனா வந்து கீரிய வந்து பாம்பு கொத்துச்சுன்னா ஒரு பரண்டு பரண்டுக்கும் அது நம்புறீங்களா நம்புறீங்களா அதுதான் இது பாம்பும் கீரியும் சண்டை போடுவோம் பாம்போட விஷம் பெரிய விஷம் வந்து ராஜநாயக்கெல்லாம் கொத்துது கீரிய செத்து இருக்கும் ஆனால் சாவாது ஏன்னா அதுக்கு தெரியும் ஒரு மூலிகை அந்த மூலிகை தான் நான் சொல்றேன் இப்போ ஒன்றும் இல்லை மூலிகை தான் அந்த மூலிகையில எதை வேணால் செய்ய முடியும் சார் நீங்க வந்து உங்க ஊருப்பை அப்படியே டெம்பராகவே நிக்க வச்சுக்க முடியும் படுத்து வச்சுக்க முடியும் நீங்க ரெண்டு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் போடணும் விந்து விடாமலும் பண்ண முடியும் எல்லாமே மூலிகைதான் அது இருக்கு எப்படி வயகார அவங்க டாக்டர் சொல்றாங்கல்ல வயகர ரெக்கமெண்ட் பண்றாங்கல்ல அப்ப இதை நான் ரெக்கமெண்ட் பண்றேன் நீங்க குழந்தை பிறகு ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டு குழந்தை பிறக்க முடியும்ன்றீங்களா அதை நான் இதை நான் இதை அதை நான் ஒத்துக்கிறேன்னா இல்ல இதை நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா அனுபவம் இல்லைன்னா ஒரு டாக்டர் அவர் சொல்லுங்க அவங்க ரெண்டு மணிதான் செய்யறது நான் எக்ஸஸ் சொல்றேன் ஆனா இப்ப வயகர மாதிரி விஷயங்கள் சாப்பிட்டா கூடாது அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க வந்து வயகரை சாப்பிட கூடாது நானும் வயகரா சொல்லியே நான் உங்க வீட்டுல இருக்க அரிசி பிறப்பு தான் சொல்றேன் வேறன்னு நான் சொல்ல போற இல்ல சரி அப்போ சொன்ன மாதிரிதான் இப்ப வீடு கிட்டக்கு செங்கல் வைக்கிறோம் சிமெண்ட் தான் தண்ணியை ஊத்தணா கட்டு நிக்கும் அதுக்கு மேல வந்து திருப்பி சிமெண்ட் ஒயிட் போட்டு சொன்னோம் அப்பதான் இருக்கும் அது மாதிரி வந்து இதெல்லாம் போட்டு இதெல்லாம் கரெக்ட் பண்ணா முடியும் ஆனா முடியுங்கிறது எல்லாரும் உங்க வீட்டுல இருக்கு யாருக்கும் தெரியாது அவ்வளவுதான் இது ரகசியமே இல்ல உங்க உங்க சமையல் உங்களே உங்ககிட்ட இருக்கும் அதுதான் அதை எப்படி சொல்றதுங்கிறதுதான் பிரச்சனை இது ஒண்ணு இப்ப நீங்க ஆண்களுக்கு சொல்றீங்க ரெண்டு மணி நேரம் கூட இது பண்ண முடியும் இப்ப ஏன்னா இது ஒரு கம்பெனி ஒரு பொண்ணு இருக்காங்க வந்து அவங்க ரெண்டு மணி நேரம் இது பண்ணணும் அது பெண்கள் பொதுவாவே ஏழு வாட்டி ஒரு ஆண் விந்து விட்டாதான் அவங்க வந்து திருப்தி அடைவாங்க இதுங்கிறது ஒரு ஒரு வாட்டி இப்ப ஆண்கள் செஞ்சு அவங்க திருப்தி அடைஞ்சதே இல்ல எந்த பெண்களும் சரி அப்படி வாய்ப்பு நூறு பர்சன் அப்படி சொன்னாங்கன்னா அது போய் ஏன்னா நமக்கு ஒரு வாட்டி விந்து போகும்போது அவங்களுக்கு வந்து ஏழு தடவை வந்தாதான் அவங்களுக்கு வந்து மோகமே வரும் அதுக்கப்புறம் அந்த விந்துங்கறது எல்லாம் அவங்களுக்கு சப்போ ஒண்ணுமே சப்ப மாட்டரு ஏழு வாட்டி அவர் செய்யணும் ஏழு வாட்டின்னா எப்படி ஏழு விட்டு ஒரு வாட்டிக்கு அஞ்சு நிமிஷம் ஏழு முப்பத்தஞ்சு நிமிஷம் செஞ்சாதான் அவங்களுக்கு அடங்கும் அது வரைக்கும் அவங்களுக்கு அடங்காது இது வந்து டாக்டரும் சொல்லுவாங்க அத்தனை பேரும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியாம இருக்காது இருக்காது இயல்பாக இறைவன் வரும் இறைவன் வந்து சார் பெண்களுக்கு யதார்த்தமாவே அந்த இதை கொடுத்துருக்காரு அவங்களுக்கு வந்து சாதாரணமா வந்து ஒரு வாட்டில எல்லாம் அவங்களுக்கு இது தீர்ந்ததா அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா சொன்னாங்கன்னா அது போய் ஆமா இவருக்கு வந்து எனக்கு ஒரு அம்மா சொல்றாங்க ஒண்ணும் இல்லங்க என் ட்ரெஸ்ஸை கழட்ட உடனே தண்ணி வந்துருது என்ன பண்றதுனே தெரியல அப்படிங்கிறாங்க அப்போ நான் வர சொன்னேன் வர சொல்லி கல்யாணம் அப்போ தான் போயிருக்கேன் சொல்லி அவருக்கு ரெண்டு மூணு நாள் அவருக்கு சில இதெல்லாம் சொல்லி ஒரு இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சேன் இப்போ ஓகே ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அவர் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா வந்து எனக்கு ஃபோனில் சொன்னாங்க ஒரு இப்போ ஒரு ட்வெண்ட்டி நிமிஷம் ஆயிடுச்சு சார் இவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னாங்க இல்லை இன்னொருத்தவங்க வந்து கேட்குறாங்கன்னா இல்லைம்மா நீங்கள் கல்யாணம் அப்போ தான் ஆச்சுனீங்க ஆனால் சொன்னேன் இது என் வேலை இல்லை நான் இதுக்கு தயாராகவும் இல்லை அது நான் புக் எழுதுறேன் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா அது வந்து ஒரு பெரிய சார் எனக்கே இது வந்து ஏகப்பட்ட போன் சார் நான் வந்த நல்லது கேட்டேன் நான் எப்படி சொல்கிறேன் நான் ஒரு திருடங்கையில என்ன கொடுத்துட்டு பெண்களை வந்து எதனா பண்ணிட்டான் என்ன சார் பண்ணுறது இல்லையா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளோ பெண்ணை கிடத்துனா இன்னைக்கு நேத்து ஒரு சின்ன குழந்தைய ஒருத்த ஆம்பளை ரேப் பண்ண போயிருக்கான் பார்த்தீங்க அது மாதிரி இருக்கும்போது நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது ஆனால் நான் சொல்ல ஒரு ஒழுக்கமா இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒழுக்கமா இருக்கிற ஒரு மனைவிக்கு இந்த பிரச்சனை நான் சொல்ல தயாரா இருக்கேன் சொல்ல அவங்க கிட்ட மட்டும் ஆண்களுக்கு இது மாதிரி மூலிகைகள் இருக்கும் போது பெண்களுக்கும் இருக்கு எல்லாத்துக்குமே இருக்கு சார் சார் பெண்களுக்கு வந்து மாத விழாயில அடிவயிறு ஒரு வலி இருக்கும் அந்த வலியை வந்து கட்டுப்படுத்த முடியாது நான் ஒரு ரெண்டு நிமிஷத்துல கட்டுப்படுத்துருவேன் ரெண்டே நிமிஷம் சரி பண்ணி விடுவேன் யாருன்னா சொல்லுங்க நான் ரெண்டு நிமிஷத்துல சரி பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் அந்த மாதிரி எல்லாமே என்னால முடியும் இதெல்லாம் வந்து அவங்க இருக்க இருக்கற தான் நம்ம ஒரு பொருளும் கடையில வாங்க போறது இல்ல அவங்க வீட்டுல தான் அது மரங்கள் செடிகள்ல இருக்கதான் தான் இல்ல அதை வச்சு நான் சரி பண்றேன் சித்தர் சொல்றது சரியாகும் அது அது வந்து இறைய லட்சம் ஆயிரக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான பேர் என்ன ஒத்துக்கிட்டாங்க ஒன்றும் இல்லைங்க மேனேஜர் கேளுங்க அவர் சமம் வைத்து வைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க கேளுங்க ஒரு ஒரு பத்து நிமிஷம் அவங்களை சரி பண்ணிவிடுவான் அப்போதான் தெரியும் ஒரு லேடிஸுக்கு இந்த வீட்டுக்கு தூரம் அவ்வளோ வழி வரும்னு எனக்கு அப்போ தான் தெரியும் அப்புறம் அதை இப்போ கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு அது எல்லாருக்கும் கொடுக்குறேன் அது மாதிரி இதுவும் அவங்களுக்கும் கொடுக்க முடியும் இப்போ நிறைய பேர் வந்து அந்த குழந்தை இன்பங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை ஒரு ஊருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இந்த மாதிரி வந்திருக்கு இதுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்க முடியுமா